और 17 வயசு பையன் மதுரையில இருந்து சென்னைக்கு பஸ் ஏறி கிளம்பி வந்து சினிமால சாதிக்கணும் ஒரு பெரிய கவிஞன் ஆகணும் பாடலாசிரியர் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு பிரபலமான கவிஞரோட வீட்டை காலையில 5 மணிக்கு தட்டி இருக்காங்க அந்த கவிஞர் யாரு அந்த பையன் யாருங்கறத நான் வீடியோட கடைசில சொல்றேன் இப்போ அந்த என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கறத சொல்றேன் இது எல்லாரும் தெரிந்து கொள்ளக்கூடிய வேண்டிய அவசியமான ஒரு சம்பவம் என்னாச்சுன்னு பார்க்கலாம் 5 மணிக்கு அந்த கவிஞரோட வீட்டு கதவை தட்டி சார் உங்களுடைய பாட்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் நானும் உங்கள மாதிரி ஒரு பெரிய சினிமால பாடலாசிரியர் ஆகணும் சார் நான் நிறைய கவிதைகள்லாம் எழுதி வச்சிருக்கேன் சார் இப்படி வெறும் கவிதைகள்லாம் எழுதி வச்சா பத்தாது அத புத்தகமா போடணும்னு சொன்னாங்க சார் அதுக்கு எனக்கு ஒரு 300 வேணும் சார் நீங்க எழுதி கொடுங்க சார் அப்படினு சொல்லி அந்த கவிஞர்ட்ட கேட்டிருக்கான் அவர் பார்த்துட்டு காலங்காத்தால 5 மணிக்கு இப்படி வந்து கேக்குறியே அப்படினு சொல்லிட்டு சரிப்பா நான் கவிதையெல்லாம் படிச்சு பாப்பேன் எனக்கு பிடிச்சிருந்தா தான் நான் 300 எழுதி தருவேன் இல்லாட்டி எழுதி தர மாட்டேன் அப்படினு சொல்லிட்டார் இவனுக்கு வந்து அப்படியே கண்ணெல்லாம் கலங்குற மாதிரி சார் சார் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் சார் படிங்க சார் அப்படின்னு சரி நீ போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு வா அப்படின்னு சொல்லி விட்டார் இவர் வந்து அடுத்த நாள் நைட்டு கவிதையை படிக்க ஆரம்பிக்கிறார் அந்த 17 வயசுக்குரிய நிறைய படிக்காத ஒரு பையன் எழுதுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி காதல் கவிதைகளாக இருக்கு உதாரணத்துக்கு எப்படி சொல்லணும்னா நீ தனியாக வரவில்லை என்றால் தண்டவாளத்தில் தலை வைப்பேன் இந்த மாதிரி காதல் கவிதைகளாக தான் இருக்கு அப்படி அவர் படிச்சுக்கிட்டே வரும்போது என்னடான்னு படிச்சுட்டு வரும்போது மழைக்கு ஒதுங்கும் மாடுகள் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை இருக்கு அதாவது ஒரு மலைக்கு மாடு என்ன செய்யும் அது எப்படி ஒதுங்குன்றத பத்தின கவிதையா அது அதை படிச்சோன்னே இவருக்கு அப்படியே ஸ்டம்பிள் ஸ்டார் இவ்வளோ நேரம் இவ்வளோ ஒரு மொக்க கவிதைகளை படிச்சுக்கிட்டு இருந்தோம் இது சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு தெரிஞ்ச 50-60 பேர்கிட்டலாம் அதை பற்றி பேசிக்கிட்டே இருந்திருக்காரு இந்த பையன் அடுத்து எப்போ வருவான்னு ஒரு ஆர்வத்தில் அதே மாதிரி ஒரு வாரம் கழிச்சு அந்த பையன் வந்தோன்னே வாப்பா முதல் வீட்டுக்குள்ள வாப்பா உட்காருப்பான்னு காப்பி பேலாம் கொடுத்தெல்லாம் செஞ்சுட்டு இந்த மழைக்கு ஒதுங்கும் மாடுகள்னு ஒரு கவிதை எழுதியிருக்கேப்பா அது பிரம்மாண்டமாக இருக்கே சூப்பராக இருக்கே எப்படி அப்படின்னு கேட்டால் சார் எங்கள் ஊரில் 4 மாடு நாங்கள் வச்சுருக்கோம் சார் இந்த மாதிரி கவிதையெல்லாம் நான் நிறைய எழுதுவேன் சார் இதெல்லாம் புஸ்தகமாக பொண்ணு அப்பெல்லாம் சொன்னாங்க சார் அதை வச்சு எனக்கு பொழைக்க முடியும் தோணலை சார் நானும் சினிமாவுக்கு வந்து கவிஞனாய் பாடலாசிரியனாய் நிறையா சம்பாதிச்சு அப்படியே பொழைச்சிக்கலான்னு பார்க்குறேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான் சரிப்பா நீ வந்து இந்த காதல் கவிதைகள் அந்த மாதிரிலாம் விட்டுட்டு நீ கண்ணால் பார்க்குறது உனக்கு எது பரிச்சயமானதோ அதை கவிதையாக பண்ணு அதை கவிதையாக்கு அது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி 300 எழுதி கொடுத்து வாழ்த்தி அனுப்பிட்டார் போனவே கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி வந்துட்டான் சார் புத்தகம் போட்டேன் சார் சூப்பர் சார் அப்படின்னு சொல்லி புத்தகத்தை கையில் வந்து கொடுக்குறான் கவிஞர் கையில் அவர் அதை பார்த்தா வலுன்னு தாள் அப்படி வலுவலுப்பாக இருக்குது சூப்பராக இருக்குது நிறைய செலவாயிருக்கும் போல் தோணுது ஏப்பா இது எந்த பதிப்பகத்தில் கொடுத்து பதிச்சா நல்லா இருக்கே அப்படின்னு கேட்கும்போது சார் நானே போட்டேன் சார் புத்தகம் நீயே போட்டியா எப்படிப்பா இதுக்கு நிறைய செலவாயிருக்குமேப்பா அப்படின்னு கேட்டால் சார் நான் 4 மாடு இருக்குன்னு சொன்னேன்ல சார் அதில் 2 மாடை விற்றுட்டேன் சார் அப்படின்னு சொன்னேன் அவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு அப்படியே முறைக்கிறாரு இவனை என்னடா அதுன்னு சொல்ல முடியலை அவன் வந்து அப்பாவியா சிரிச்சுக்கிட்டு இருக்கான் ஆத்தா தான் சார் கொஞ்சம் அழுதுகிட்டு இருந்துச்சு அதெல்லாம் பார்த்தா முடியுமா சார் நம்ம கவிஞன் ஆகணும்ல சார் அப்படின்னு சொல்லி 2 மாடை வித்தோன்னே சார் புத்தகம் வெளியிட்டு விழா நான் வச்சிருக்கேன் நிறைய பேர்லாம் வர்றாங்க நீங்கள் தான் சார் சிறப்பு விருந்தினர் அப்படின்னு சொல்லி இவர் பேரையே பதிச்சு பத்திரிகையை கொடுத்துட்டான் இவருக்கு நான் வர முடியாதுப்பான்னு சொல்லிட்டாரு அழுக ஆரம்பிச்சிட்டான் சார் எனக்கு ரொம்ப அவமானமாக போயிடும் சார் நீங்கள் எனக்கு 300 எழுதி கொடுத்துருக்கீங்க நீங்கள் வருவீங்கன்னு ஊர்லலாம் சொல்லிட்டேன் சார் ப்ளீஸ் சார் வாங்க சார்ன்னு சொன்னோன்னா சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஒரு மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கீழே ஒரு கிராமம் அந்த கிராமமே திருவிழா மாதிரி இருந்திருக்கு அப்படியே மேடை கிடையெல்லாம் போட்டு மைக்கு செட்லாம் போட்டு பாட்டெல்லாம் கட்டி அலப்பறையா ஊன்னு தாம் தூம்னு ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுக்கு அந்த மாதிரி ரேஞ்சுக்கு நடந்திருக்கு அவர் போயிருக்காரு போய் பேசியிருக்காரு எல்லாம் சந்தோஷம் முடிஞ்சு கறி விருந்தெல்லாம் முடிஞ்சிருச்சு எல்லாம் செஞ்சோன்னா மொய் செய்கிற மாதிரி வந்து சால்வை போடுறது மோதிரம் போடுறதுன்னு சொந்தக்காரங்கெல்லாம் வந்து அமர்க்கலை படுத்திட்டாங்களா அந்த பையனுக்கு அந்த பையன் கார் எடுத்துகிட்டு வந்து ரயில்வே ஸ்டேஷனில் இந்த கவிஞரை இறக்கி விட்டுருக்கான் அந்த அளவுக்கு நல்லா கவனிச்சிருக்கான் வச்சுருக்கான் சார் நீங்கள் வந்து சந்தோஷம் சார் நல்லா பேசுனீங்க சார் எல்லாம் ஆகுது அப்போ அவர் கேட்டிருக்காரு எப்பா இவ்வளோ செலவு பண்ணி ஒரு புத்தகத்தை வெளியிட்டு விழா நடத்துறியே கடன் இடன் எதுவும் வாங்கினியா என்னப்பா செஞ்ச அதுக்கு அந்த பையன் சொல்கிறான் சார் என்கிட்ட மீதி 2 மாடு இருந்துச்சுல சார் அதையும் வித்துட்டேன் சார் இவருக்கு நெஞ்ச பிடிச்சிருச்சான் அப்போ அவர் எப்படி உணர்ந்தாரு அப்படிங்கிறத எழுதுறாரு அவர் என்ன எழுதியிருக்காருங்கிறத நான் வாசிச்சே காட்டிடுறேன் என்னை போல அதிர்ந்து ரயில் கிளம்பி 4 மாடுகளின் கொம்புகளுடன் சென்னையை வந்தடைந்தது அதற்கு பிறகு நேற்று காலை வரை யார் யாரோ அதிகாலையில் கதவை தட்டுகிறார்கள் அவன் மட்டும் வரவே இல்லை அப்படின்னு எழுதிட்டார் இப்போ அந்த கவிஞர் யாரு இந்த சம்பவத்தை நான் எங்கேருந்து படித்தேன் அப்படின்னா இவர் தான் அந்த கவிஞர் திரு நா முத்துக்குமார் அவர்கள் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கவிஞர் திரு நா முத்துக்குமார் அவர்கள் இந்த புத்தகம் பேர் நினைவோ ஒரு பறவை அப்படின்னு அவர் எழுதின புத்தகம் இதே மாதிரி அவர் வாழ்க்கையில் நடந்த நிறைய உண்மையான சம்பவங்களை நெஞ்சை தொடக்கூடிய சம்பவங்களை இந்த புத்தகம் பூரா பதிவு பண்ணியிருக்காரு அதாவது சில படங்கள் இருக்கும் நம்மளை சப்பு நிறையும் சில படங்கள் அப்படியே மயிலிறகால நம்மளை வருடி கொடுக்குற மாதிரி இருக்கும் முடிச்சதுக்கப்புறம் படம் பார்த்து முடிச்சா ஆஹா அப்படின்னு இருக்கும் அந்த மாதிரியான ஒரு புத்தகம் இது. இதை படிக்கும்போது நம்ம தேநீர் இடைவேளை குழுவுமே அதே ஒரு மனநிலையில தான் இருந்தோம். நீங்களும் உங்களுக்கும் அதே ஒரு மனநிலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்மளுடைய நோக்கம். அதுக்கு தான் இந்த புத்தகத்தை நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். அந்த 17 வயசு பையன் என்னான்னு கேட்காதீங்க, அவருக்கு எப்படி தெரியலையோ அதே மாதிரி இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. இந்த நினைவு ஒரு பறவை புத்தகம் வாய்ப்பிருக்கும் அத்தனை பேரும் படிங்க. மிக்க நன்றி.